நீங்க பண்ணது எப்படி இருந்ததுன்னா, இன்னொரு முகம் பாத்தீங்கன்னா பிரிக்க முடியாது. என்ன சொல்றாங்க, வர்ணிக்கிறாங்க, எப்படி வர்ணிக்கிறார் அன்பகிநாதர், நாத பிந்து கலாதீனமோ நமோ வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ அப்படின்னு பாடுறாரு. நாதம்னா என்ன? சவுண்ட். பிந்துனா என்ன? ஸ்பேஸ், ஏ டாட் இன் ஸ்பேஸ். ரெண்டுமா இணைஞ்சவன் தான் இது. வேத மந்திரத்தினுடைய சுரூபமா இருக்கிறது பரம்பொருள். எல்லா வேத மந்திரமும் அதை விளக்குது. நாதம் பிந்துவும் கலந்து நிக்கிற இடம் அதுதான் ஸ்டில்னஸ். ஸ்டெபிளா இருந்தது, கரெக்டா வருது பாருங்க. அந்த ஸ்டெபிலிட்டி வேணுமா? அந்த இடத்துல மகாலட்சுமியே கிடையாது. தேவையில்லை, பரவாயில்லன்னு சொல்லுங்க. நீங்க மகாலட்சுமி மகாலட்சுமி கிளம்பிட்டோம்னு சொல்லுங்க, போய் செல்ஃப் போயிடும். அத்தோட பயம் எல்லாம் ஒழிஞ்சுது, எல்லா பயமும் ஒழிஞ்சுது. இது ஆக்சுவலா முக்தி, அவ்வளவுதான் முக்தி. இன்னசென்ஸ் தான் வேணும். இறைவன் ரொம்ப இன்னசென்ட், எளியோருக்கு எளியவன். காம்ப்ளிகேட்டடா இருந்தா அந்த இறைவனே நம்மளுக்கு வேணாம், கடவுளை வேணாம். கரெக்டா ஆன்மீகமா வேண்டாம், கரெக்டா பண்ண. இது கீப் டூயிங் இட். இதே தான் முத்துக்குமார். இல்ல ஃபீல் பண்ண முடியல. ஆனா என்ன இப்ப ஒட்டுமொத்தமா இப்ப என்ன ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்ண முடியாதது கூட. தூக்கம் வருது. தூக்கம் வருதுன்னா என்ன? எண்ணங்கள் இல்லாம உடம்பா தூங்கிடலாமான்னு தோணுது. கரெக்டா? இதை நீங்க வீட்டுக்கு போய் பண்ணீங்கன்னா தலங்கனை இழுத்து போட்டு தூங்கிடுங்க. சரியா? நல்லது. ஏன்னா இது வந்து நல்ல சமாதி அனுபவமே. உங்களுக்கு கூட சொல்றேன், சப்போஸ் அந்த டிஞ்சி எதானு தெரிஞ்சது வச்சுங்களேன், இதை பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின்டா இருக்கு, தூக்கம் வருது, தூங்கலாம் அப்படின்னு டப்புன்னு தலங்கனை ரெடியா வச்சுங்க, அப்படியே கொடுத்துருக்கோம். புரியுதுங்க? அதுக்கப்புறம் எழுந்துட்டு பிரிஸ்கா வந்து அந்தந்த மூமெண்ட்ல அப்படி அப்படியே அந்த ஃபீலோட இருக்கிற வாழ்க்கையாவே வச்சுக்கோங்க. உள்ள ஒதுங்காதீங்க. உள்ளுக்குள்ள எந்த நெடுங்கோதையையும் என்னவாவும் உற்பத்தி பண்ணி. சார், அந்த ஐசோலேஷன் நீங்க சொல்றீங்க, உள்ள ஒதுங்காதீங்க, அந்த ஐசோலேஷன் எப்ப வரும்? எப்ப வரும்னா, உங்களுக்கு வாசனை வந்து அப்படி உள்ள இருந்துதானே, அது என்ன பண்ணும்? உள்ள இருந்து ஒரு அனுபவம் எழுந்துக்கும். உள்ள இருக்கு, சித்தத்துல வாசனைகள் இருக்கு. ஏன் நினப்பு வருது? ஏன் நம்மளுக்கு எல்லாம் தாட்ஸ் வருது? ஐயா, நீங்க நேத்திக்கு எல்லாம் யோசனை பண்ணிருக்கீங்க, காத்தாலாம் யோசனை பண்ணிருக்கீங்க, ஜென்மாந்திரமா கட்டி பிடிச்சிருக்கீங்க, ஒரு பொய் உருவத்தை உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு எலி இருக்குன்னா கூட அது கூட பதிவுகள்னாலதான் அந்த எலியா பொறுத்து இருக்கு. ஒரு புல்லு இருக்குன்னா கூட புல்லு கூட பதிவுகள் தான், அதுக்குள்ளேயே அந்த விஞ்ஞானம் இருக்கணும். ஸ்பேஸ் கூட விஞ்ஞானங்க, அதனாலதான் இங்க இருந்துட்டே இருக்கும். இது கடைசி பிறப்பா இருந்தாதான் இங்க வர முடியும் ஞான கிளாஸுக்கு. புரியுதா? எங்க முடிக்கணும்னு நம்ம கிட்ட தான் முடிக்கணும். நம்ம கிட்ட பரம்பொருள் சுரூபம் இருக்கு. இந்த மாதிரி மொட்டை வெளி இல்லை, இதெல்லாம் வேற சொல்லி கொடுப்பாங்க. வெளில இருக்கிற சூன்யத்தெல்லாம் இதுன்னுவாங்க. வெளில சூன்யம்னா அந்த இடம்லாம் என்லைட்டன்டா? என்னது இது? இடத்துக்கு என்ன என்லைட்டன்மெண்ட் இருக்கு? கோயில் கர்ப்பகிரகத்துல கூட என்ன பண்றாங்க? யாரோ ஒரு நல்ல சித்தர்தையோ ஊரையோ அவருடைய மரித்த உடலை அங்க சமாதி பண்ணி அங்க ஜீவ சமாதி மேல லிங்கத்தையோ பிராண பிரதிஷ்ட பண்றாங்க. அங்கேயே அவர் ஒடுங்கினவர் அப்படியே கோயில் எழுப்பி இருக்கும். அப்பதான் அது டிவைன் ஆகுது. இந்த கூட்டுக்குள்ளேயே நம்ம ரியலைஸ் பண்ணாதான் டிவைன் டிவினிட்டி. அதுக்குதான் இது ஜென்மம், அதுதான் பர்பஸ். இந்த புத்திக்கும் மனசுக்கும் பர்பஸ் இதுதான். இதுக்கு நடுவில் அப்படியே வாழ்ந்துட்டு போ, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஏதோ பண்ணு, வேலையை பண்ணு, கணவனாரு, மனைவியாரு, பிள்ளையாரு, அப்பனாரு, தேச பிரசிடண்டா கூட இரு. அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். என்ன மகாராஜாக்கள்லாம் ஞானிகள்லாம் இருந்திருக்காங்க. எதுவும் இதுக்கும் எதிரி இல்லை. எல்லாம் உள்ள ரியலைசேஷனுக்கு பாக்கியம் வந்து சுபவாசனை வீழ்ச்சின்றதுனாலதான் வரும். சுபவாசனை இதே பதிவுகள்ல நல்ல பதிவு. புரியுதுங்களா? ஏதோ நல்ல நிஷ்காமியமா யாருக்கோ ஹெல்ப் பண்ணிருப்போம், செல்ஃப்லெஸ்ஸா யாருக்கோ ஹெல்ப் பண்ணிருப்போம். மிருகங்கள்ல கூட யூடியூப்ல எவ்வளவு காமிக்கிறான்,
ஒரு குரங்கு போய் ஏதானு ஒரு நாய்க்குட்டியை காப்பாத்திக்கிட்டு இருக்கும் பால் ஊட்டிக்கிட்டு. இனத்தை விட்டு இனம் மாதிரி எப்படிலாம் ரட்சிக்குது இல்லை, ஒரு புலி போய் வேற ஏதானு ஒரு மான்குட்டிக்கு போய் ஏதானு பண்ணிட்டு இருப்போம், இப்படிலாம் இருக்கும். அப்படின்னா என்ன, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் வந்து பரம்பரையினுடைய அம்சம். எல்லாமே பரம்பரையோட அம்சம்ன்றது இந்து பிரின்சிபல்ஸ். அவங்க சயின்ஸை தான் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் இந்த மேனிஃபெஸ்ட் காஸ்மாஸும் தெரியும். அதை வந்து உள்ளுக்குள்ள எப்படி சயின்ஸ் ரிலேட் ஆகுதுன்னு பார்க்கறது தான் இந்த இந்து தர்மா. தர்மா மதம் இல்லை, அது இட்ஸ் அ சயின்ஸ், கம்ப்ளீட் சயின்ஸ். அதனாலதான் அவங்க டைம் ஸ்பேஸ் எல்லாம் கடந்த விஞ்ஞானத்தெல்லாம் உள்ள செட் பண்ணி வச்சுக்கிட்டு பூரணத்துவத்தையும் அடைஞ்சு இங்கே அப்படியே சிம்பிளாக வாழ்ந்துட்டு அன்பும் கருணையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, சரிங்களா? அதனால பண்ணுங்க, நீங்க தூக்கம் வந்துருக்குன்னா ஜம்முன்னு தூங்குங்க, திருப்பி எழுந்துப்பேன்ல ஃப்ரெஷ்ஷா எழுந்துப்பேன். அவங்களுக்குள்ளேயே ஸ்பிளிட் ஆறாங்கல்ல, ஏன் மென்டல் ஆறான், அவனுக்கே பிடிக்கல, எனக்கு குடிக்கிறது பிடிக்கல ஆனா குடிக்கவும் போறேன், சபலத்துக்கும் ஆட்படுறேன், மயங்குறேன், மயக்கவும் பிடிக்கல ஆனா குடியும் விட முடியல, அப்ப ஸ்பிளிட்டு தானே, ஸ்பிளிட்டு தானே. யார யார வந்து அவன் ஸ்பிளிட் பண்றான், தண்ணியை உடச்சிக்கலாம்ல ரெண்டா, குற்றம் நடக்கும்போது குற்றம் தெரியுது, அதை விட்டு வெளில வரவும் தெரியல, மென்டலா தானே ஆகணும். தன்னை மறந்த நிலையில தானே அது வந்து மென்டலா, தன்னை மறந்த நிலையில மென்டல் ஏதாவது அவன் மென்டல் ஆறவன் தன்னை மறந்த நிலையில தாட்ஸ் இல்ல தொலைஞ்சு போயிட்டான். அதாவது வந்து அவனை வந்து அந்த காலமோ அந்த சபலமோ அந்த பேச்சுக்களோ அந்த சம்பவமோ குடிகொண்டுடுச்சு, அவனாவே மாறிடுச்சு. இந்த சினிமாவில் மொழி படத்தில் காமிக்கிறாங்க 1984லயோ 1987லயோ எம்ஜிஆர் செத்த காலத்திலேயே இருந்துட்டு இருப்பார்ல ஒருத்தர், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் காமிப்பான் மொழி படம் பார்த்தீங்களா, அந்த படத்தில் அந்த சீன் வரும், அவரை போட்டு உழுக்குவான், அவர் எப்பவோ போயிட்டார் 1987லயே, நீ இன்னும் அதுலேயே இருக்குன்னு போட்டு உழுக்குவார். அந்த மாதிரி சில பேர் வந்து சில சம்பவங்கள் அதை அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அவங்க, அவ்வளோ ஓவராக மைண்டு போய் ஒரு ஆள் மேலே அபிமானம் வச்சாலும் சரி, காதல் தோல்வியெல்லாம் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, காதல் தோல்வி பணம் போச்சுன்னா இருதுங்களா, ஏன்னா பணத்து மேலே அந்த இமேஜ் வளருது, உள்ள நெருப்பு போட்டு வளர்த்துக்கிறான், எண்ணெய் போட்டு வளர்த்துக்கிறான், என்ன அப்படி ஆடுவான் இப்படி ஆடுவான் அப்படி ஆடுவான்னு பார்த்தா கடைசியில் ஒன்றுமே ஆகலைன்றது போது தன்னோ வளர்த்த இமேஜ் பெரிய மிருகம் மாதிரி நின்று பயமுறுத்துது, புரியுதுங்களா? பயமுறுத்தும் போது என்ன பண்ணுறான், ஐயோ நான் ஒன்றுமே இல்லையா, இந்த மூஞ்சை நான் காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி தப்பு பண்ண மாதிரி என்ன பண்ணுறான், தண்ணியை கொண்டுக்கிறான். ஆக்சுவலாக அது பக்கத்து வீட்டுக்காரன், உடம்பு வந்து மனசுக்கு பக்கத்து வீட்டுக்காரன், மனசு பண்ண தப்புக்கு பக்கத்து வீட்டுக்காரன் போய் அடிப்பீங்களா, அவனை போய் கொலை பண்ணிட்டு வருவீங்களா, அந்த மாதிரி இஷ்டத்துக்கு நனவு நிலையில வாழற ஆளை ப்ரொசஸ் பண்ணி வச்சிருக்கிறது பேய் மாதிரி இருக்கிற மனம், கனவையும் அதுதான் ப்ரொசஸ் பண்ணி வச்சிருக்கு. பாவம் பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடம் சொல்லுவாங்க தெரியுமா, பழி வந்து யார் மேல, உடம்பு மேல, பாவம் பண்ணது யாரு, மனம், மனம்தான் சபலத்துக்கு ஆட்பட்டது, அது பூர்வ வாசனைகள், புரியுதுங்களா, பூர்வ பதிவுகள், அது வளர வளரதான் வாசனைகள் வெளிப்படுது. காரியத்துல தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி போய் மாட்டிக்கிறா இதெல்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். அதெல்லாத்துக்கும் கூட நீ தப்பு பண்ணி எல்லாம் திருந்த வேண்டாம், ஆன்ம ஞானம்னே ஒண்ணு இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. ஆனா இங்க வந்து உலகம் மறைச்சிட்டான், ஏன்னா நீ தப்பு பண்ணாதான் அவனுக்கு வியாபாரமே, கரெக்டா? டி அடிக்ஷன் சென்டருக்கு ஆள் இல்லைன்னா அப்புறம் அவன் இப்படி டி அடிக்ஷன் சென்டர் நடத்துவான், புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து எல்லாம் தப்பு தப்பாக நடந்துட்டு இருக்கு, ரூட்டையே யாரும் கிளீன் பண்ணுறது கிடையாது. டெப்ரி எங்கே இருக்கு, குப்பை எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தியே கரெக்ட் பண்ணப்படுகிறது, புத்தியில் நான் உட்கார்ந்து கரெக்ட் பண்ணதுன்னு நானை பற்றிய விஞ்ஞானத்தை இங்கே எடுத்து போடலை, அதனால எல்லாம் அந்த புத்தி எல்லாம் என்ன பண்ணுது, பண்ணுறதெல்லாம் ஜெயிச்சாகணும், இங்க நான் தான் சூப்பர், எல்லாரும் எப்படி சூப்பரா இருக்க முடியும், அப்போ டெஃபினட்டா ஸ்பிளிட் வரும், டிசாஸ்டர் நடக்கும், அந்த நானுக்கு உடம்புக்கு நடக்கும் எல்லாத்துக்கும் நடக்கும். எல்லா இமேஜஸ், எல்லா நோய்க்கும் அடிப்படை நோய் என்ன, அகந்தை தான் பெரிய நோய். அகந்தை மனத்துல இமேஜை வளர்த்து விட்டுதுன்னா, அந்த இமேஜ் வளர்ந்துடுச்சுன்னா ஒரு குழந்தையோட பிடிவாதத்தையும் நம்மளால சமாளிக்க முடியலையே, அறிவார்த்தமாலாம் சொல்ல முடியாது. 5 வயசா இருந்தா 4.5 விட்டு பேசாம படு அப்படின்னு படுக்கலாம், இது நம்மள சொல்லுவார் யாரு? ஸோ இங்க அகந்தைய பத்திய ஞானம் தெள்ள தெளிவா, இதுக்கு இதுவே இதுன்னு எரர் போடுவாங்கல்ல,
நீங்க வாஷிங் மிஷின் வாங்கினீங்கன்னா திடீர்னு அது ஒர்க் பண்ணலன்னா என்ன நோயாயும் ஒர்க் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ஏரர்னு ஏதாவது வரும், நம்பர் ஏதோ போட்டு வரும், 440 ஏரர் அப்படின்னு வரும். அதே மாதிரி மொபைலில் வரும், லேப்டாப்பில் வரும், எல்லாத்தையும் இந்த வெப் பேஜ் ஏன் திறக்கலன்னு. அந்த மாதிரி ஆன்மை இலக்கணம் வேணும் இங்க, அது போகக்கூடாதுன்றது நம்மளாக நடக்கணும். அந்த சாய்ஸ் இங்கே இருக்கு, அதுதான் இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வேண்டாம், உங்களை குற்றம் புரிஞ்ச வரலாம் பார்க்கவே பார்க்காதீங்க, அதில் போய் விடாதீங்க. இதை விட அது கொடுமை, அதுக்கு பதிலாக அந்த யோகமே பரவாயில்ல. புரியுதுங்களா? அதுக்கு யோகத்திலேயே கொடுத்து விட, உடம்புலயே கூட கெட்டு போடலாம். மனசால திருப்பி வந்து கூட்டம் புரிஞ்சவன் கூட்டம் புரிஞ்சவன் நினைச்சீங்கன்னா அது கரியும் ஆகும், இது பயங்கரமா, அதை எடுக்க முடியாது. அதனால ஜஸ்ட் எதையுமே பெருசா பாராட்டேன்.